அடியார். நான் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாறுபுரத்தில் பிறந்தேன். நான் பாப்பா பாடல், கண்ணன் பாடல், தேசிய விடுதலை மற்றும் பெண் விடுதலை பாடல்களையும் எழுதியுள்ளேன். இன்று உங்கள் முன் நான் என் புதிய ஆத்திச்சூடிகளையும் பொருளையும் ஒப்பிக்க வந்துள்ளேன். அச்சம் தவிர பயத்தை விட்டொழித்தல் வேண்டும். ஆண்மை தவறே, எப்பொழுதும் வீரத்துடன் இருக்க வேண்டும். இளைத்தல் இயற்சி, துடிப்புடன் இல்லாது சோர்வடைந்திருப்பது இழிவாகும். ஈகை திறன், பிறருக்கு கொடுத்து உதவும் ஆற்றலோடு விளங்க வேண்டும். உடலினை உறுதி செய், நலமாக வாட உடலை நன்றாக பேண வேண்டும். ஊர் மிக விரும்பு, உடலுக்கு நலத்தை தருகின்ற உணவுகளை விரும்பி உண்ண வேண்டும். எண்ணுவது உயர்வு, உயர்வான எண்ணம் மேன்மை தரும். ஏறுபோல் நட, அஞ்சா நெஞ்சத்துடன் செயற்பட வேண்டும். ஐம்பொறி ஆட்சிக்கொள், கண் காது மூக்கு வாய் மெய் முதலான ஐம்புலன்களையும் நல்ல நெறியில் செலுத்தும் ஆற்றலை பெற்றிடு. ஒற்றுமை வலிமையாம், ஒன்றுபட்டு வாழ்வதே பலமாகும். ஓய்தல் ஒளி, எதையும் செய்யாமல் வேறுமென இருப்பதை தவிர்க்க வேண்டும். ஔடதம் குறை, எடுத்ததற்கெல்லாம் மருந்து உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும்.